குருநாதருங்கிறதுனால இவ்வளோ கடைசியாக அப்போ கூப்பிடுவேன். அதுவும் வைரமுத்து சார்லாம் பேசுனதுக்கு அப்புறம் யாராவது பேசினா எடுபடுவேன். பாரதிராஜ் சாரே நெளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய இயக்குநர்கள், இன்றைய இயக்குநர்கள், நாளைய இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பந்தல்லேருந்து இந்த வரவேற்புலேருந்து எல்லோரும் பட்டு வேஷ்டி சட்டையை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு விஷயம், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு வெள்ளை குழந்தைகளோட வந்துட்டு இருந்தால் இதற்கு வந்து இவர் உங்கள் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் கேட்பாங்க என்ன சார். சேரன் உங்கள் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சார், உங்கள் சிஷியன். அதுக்கு காரணம் அவனுடைய படங்களும் என்னுடைய படங்களும் டோட்டலாக வேறு வேறு பாதையில் வருது. எனது டோட்டல் கமர்ஷியல், அவன் த கிளாஸ். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால், எனக்கு பெருமைப்படுறது வந்து சேரன் என்னுடைய அசிஸ்டண்ட்னு சொல்கிற ஒரு அந்த ஒரு காரணம். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள், சில பிரச்சனைகளால் வந்து அப்படி கொஞ்சம் தேங்கி இருந்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு. முள்ளும் மலரும் இயக்குனர் வாழ்த்தி இருக்கிறாரு சேரன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முட்கள் எல்லாம் இனிமேல் மலரப்போகிறது. அலைகள் ஓய்வதில்லை இயக்குனர் வந்திருக்காரு உன்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ இனிமே உன்னுடைய புகழ் அலைகள் ஓயாமல் ஓயாமல் இருக்கட்டும். இந்த திருமணம் மட்டுமல்ல, இந்த இது வருடத்திலேயே உன் வீட்டிலேயே ரெண்டு திருமணம் நடக்கணும்னு என் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன். நீ நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு சந்தோஷம், உன்ன கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து மனப்பூர்வமான சந்தோஷம். இந்த தம்பி ராமையாவுடைய சன்னு நிஜமாகவே அவர் பார்க்குறதுக்கு பயில்வான் மாதிரி தான் இருக்கார். நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். அவருடைய டான்ஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் தான் அவர் நடிப்பை பார்க்கணும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாநாயகன் அவர்களுக்கு, இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் வந்து அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும். சென்டிமெண்ட்ஸ் இல்லாமல் படங்கள் என்றைக்குமே பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சதே கிடையாது. ஸோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்குது படம் பார்க்கணுன்னு. ஸோ சீக்கிரம் வெளியே வரட்டும். நிறைய போட்டிகளோடு வராமல் கொஞ்சம் கேப் விட்டு நல்ல கரெக்டான ரிலீஸ் டேட்டுக்கு வந்தால் இந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணும். அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் எடுப்பார், மறுபடியும் உன்னை வச்சு அடுத்த படம் எடுக்க போகிறாரு. ஸோ அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், நிறைய நாள் வந்து பாவம் அவர் வந்து அந்த கேமரா ஆன், இந்த கேமரா ஆன், நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள், நீங்கள் பேக் வரேன்னு நிறைய டைரெக்ஷன் பண்ணி சான்ஸ் தேடிட்டுருக்கார் ஒருத்தர் நிக்கில்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா காஸ்டியூம்ஸ் மட்டும் கொஞ்சம் செலவாகும். வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். பார்வையாளர்களாக வந்து அமர்ந்து என் தம்பி சேரனுடைய படைப்பை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம். நெஞ்சத்துக்கில்லாதே, முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள், இவை அனைத்தும் படங்கள் அல்ல, தமிழ் கலை உலகத்திற்கு பாடங்கள். திரையில் கவிதை வடிக்க முடியும் என்று காண்பித்து ஒரு பச்சை குழந்தை போல் அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் பெருமகனார் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கற்பனை வளம் கொண்ட ஒரு இளைஞனை நகரத்தை நோக்கி நகரச் செய்து அவனது கனவை, அவனது ஆசைகளை படைப்பாக மாற்றிக்கொள்வதற்கு பாதை அமைத்து கொடுத்து பிள்ளையார் சொல்லிக்கிட்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஒரு படைப்பு யாரை நோக்கி? மக்களை நோக்கி. மக்களை திருப்தி செய்ய வேண்டும், ரசிகர்களை திருப்தி செய்ய வேண்டும், அந்த கதையை ஒத்துக்கொண்டு தன் கரம் பிடித்து வரக்கூடிய கதாநாயகர்களை திருப்திப்படுத்த வேண்டும், இந்த மூன்றுக்கும் காரணமாக இருந்த தயாரிப்பாளர்களை திருத்த வேண்டும். இந்த நான்கு தரப்பிலும் வெற்றி போற்று இன்றும் சுகமாக வீரமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது மரியாதைக்குரிய சகோதரர் கே. ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கும் வணக்கம்.
கம்பன், இளங்கோ, பாரதி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கண்ணதாசன் இவர்கள் அறுவரையும் நான் பார்த்ததில்லை. அறுவரையும் ஒரு உயிர்வில் சுவந்து இங்கே தமிழாய், தமிழர்களின் அடையாளமாய், தமிழ் தேசமாய் அமர்ந்திருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு எனது இனிய வணக்கம். அடுத்ததாக இவர்களெல்லாம் நமது முன்னோடிகள், சகோதரி சொன்னது போல. அடுத்து நெறி பெறாமல் அறத்தை தந்து அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குனர் கோபி நயினார் அவர்களுக்கும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் குரலை ஓங்கி ஒழித்த என் தம்பி மாரி செல்வராஜுக்கும், அடங்க மறு என்று தனது முதல் படத்திலேயே தலைப்பை ஒரு ஆணித்தரமாக பாரதியை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தலைப்பை வைத்து அடுத்த படத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்திக் தங்கவேல் அவர்களுக்கும், ஒளிப்பதிவு தளத்திலிருந்து தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக் கொள்வதற்காக பல முனைப்புகள் காட்டி பல விருதுகளை பெற்று இன்னும் தமிழ் திரைகளை ரிலீஸ் பண்ண இடாத ஒரு சூழ்நிலையில் கூட மிகப்பெரிய விருதுகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது சொந்தக்காரன் தம்பி செழியன் அவர்களுக்கும், மலை வாசம், மலை ராஜாக்கள், மலை ராணிக்களுடைய அந்த வாழ்வை அற்புதமாக பதியம் செய்து ஒரு அட்டகாசமான இணைகளாக அமர்ந்திருக்கக்கூடிய லெடின் பாரதி அவர்களுக்கும், அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரங்கள் உனக்கு அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. ஒரு வீட்டிலே அலுமினிய பாத்திரம் காணாமல் போய்விட்டால் ஏதோ பேர்ச்சம்பளத்துக்கு எடுத்து போண்டா விட்டுலாம் அப்படின்னு சொல்லலாம். மறந்துடணும், என் தம்பி சிவகார்த்திகேயனுடைய செல்ல பிள்ளை, அற்புதமான சகோதரன், மலைக்கோட்டை தந்த வித்து அருண்ராஜா காமராஜர், மறந்துட்டேன். ஒரு பெண்ணியம் எங்கு வேண்டாலும் பேசுகிறோம். ஒரு பெண்களை பெற்ற தகப்பனுடைய பதட்டத்தை போக்கியவன், ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு படம் எடுத்தால் வியாபார நோக்கத்தில் என்னாகுமோ என்ற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அற்புதமான அவருடைய நண்பன், என் பிள்ளை, மூத்த பிள்ளை சிவகார்த்தியனுடைய உறுதுணையோடு கிரணா என்ற ஒரு படத்தை வியாபார தளத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துவிட்டு அடுத்த படத்துக்கு தயாராக அமர்ந்திருக்கக்கூடிய அருண்ராஜா காமராஜர் அவர்கள் நோக்கம், சொன்னது போல் அலுமினிய பாத்திரம் காணவில்லை என்றால் அது எங்கோ யாரோ பசிக்கு பேரிச்சம்பளத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள், விட்டு விடலாம். அண்டா காணவில்லை, பித்தளை குண்டா காணவில்லை என்றால் எவனோ தண்ணி பிடிப்பதற்கான பாத்திரம் இல்லை, எவனோ தள்ளி கொண்டு போய்விட்டான் என்று விட்டு விடலாம். காணாமல் போனது இடையிலே தங்க கலசம், சேரன் என்ற ஒரு தங்க கலசம், அந்த தங்க கலசத்தை கண்டுபிடித்து மீட்டெடுத்து இன்று மகிழ்வுகரமான ஒரு மனிதராக இங்கே அமரச் செய்வதற்கு காரணமாக இருந்த இந்த படத்தினுடைய சிஓ அப்பச்சியார் வெள்ளை சேது அவர்களுக்கும், தமிழ்நாட்டில் பிறந்து பணத்திற்காக அயல் நாட்டுக்கு சென்றாலும் தமிழ்நாட்டின் கலை மீது மோகம் கொண்ட இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி பிரேம்நாத் சிதம்பரம் அவர்களுக்கும் உங்களுடைய அடுத்த வணக்கம். அதே போல இந்த படத்தில் என்னோடு பயணம் செய்த சகோதரியார் சுகன்யா உள்ளிட்ட மரியாதைக்குரிய முதலாளி ஜெயபிரகாஷ் சார் உள்ளிட்ட, என் தம்பி பாலசரவணன் உள்ளிட்ட, என் மாமா வரவில்லை எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட, இந்த படத்தினுடைய வழக்கம் போல சேரன் சார் அவர்களுடைய கதாநாயகி தோற்பதில்லை, ஒரு அற்புதமான அபிநயத்துக்கு சொந்த கார்பிள்ளை காவியா மாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி. இறுதியாக நான் பாரதிராஜா சார் படத்தில் நடிக்க வேண்டும், ஏதோ பயணம் செய்ய வேண்டும், இங்கே ஓரத்திலாவது நிற்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவதும் நானும் நினைத்திருந்தேன். அது முடியாத ஒரு காலகட்டத்தில் சேரன் சார் இப்பொழுதாவது அழைப்பாரா என்ற இயக்கத்தில் இருந்தேன். என்னையும் நடிக்க வைத்து என் மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என் மகனின் சிற்று சிறிய தந்தையாராக இல்லை அமர்ந்திருக்கக்கூடிய என் தம்பி சேரன் அவர்களுக்கு, என் சகோதரியார் தேன்மொழி அவர்கள் சார்பிலும், என் மனைவி சாந்திராமையா சார்பிலும், என் மகள் விவேகா சார்பிலும், என் மருமகன் ராகுல் சார்பிலும், என்னை ஈண்டெடுத்த என் தாயின் தந்தை சார்பிலும் நன்றியையும் வணக்கத்தையும் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணம் இங்கே அத்தியாவசியங்கள் அனைத்துமே அவசியமாக பார்க்கக்கூடிய இந்த உலகம், இந்த அவசரமான உலகம், பொருளாதார நெருக்கடி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போதும், மாத்து துணி போதும், ஒழுகாத வீடு போதும் என்று எல்லோரும் இருந்து விட்டால் இங்கே வன்முறைக்கு பிரச்சனைக்கு இடையே விவாதங்கள் இல்லை, கோபங்கள் இல்லை, ஆக்ரோஷங்கள் இல்லை. அத்தியாவசியத்தை அவசியமாக மாற்றிக்கொள்கிற பொழுது இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இந்த படம் உளவியல் ரீதியாக 2019 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் தன் நெஞ்சுக்கு அருகில வைத்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக மாறும் என்று நான் இந்த படத்தில் நடித்தவன் என்ற முறையிலும், இந்த படத்தினுடைய முழு கதையை உள்வாங்கியவன் என்ற முறையிலும், சினிமாவின் ரசிகர் என்ற முறையிலும் தன்னடக்கத்தோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். நிறைய பேர் தெரியும், ஓ இதுதானா இப்படி சிக்கிட்டமே, இது முன்கூட்டி தெரிஞ்சு அப்படி சிக்கியிருக்க மாட்டமே. ஆக பொருளாதார சிக்கலில் இருந்து மனிதன் விடுபடுவதற்கான மிகப்பெரிய ஒரு மருத்துவ ஆலோசனை இந்த படம் போதித்திருக்கிறது. இந்த படத்தை மக்கள் தங்கள் மடியில் வைத்து கொண்டாடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு
வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நினைக்கீங்களா, கண்ணை மறைச்சிருச்சு. இந்த விழாவினுடைய கதாநாயகன் விபின் சித்தார்த், முரட்டு உருவான். ஆமாம், அமுல் பேபி பையன், மைதா மாவில் குலைத்தெடுத்த மகோன்னதமான பையன். ஆமாம், இந்த படத்தில் மரியாதைக்குரிய என் தம்பி சேரன் அவர்கள் சொல்வார்கள், உன் படம் என்பது பாடல் காட்சிகளை விட அந்த பின்னணி இசைக்கு நிச்சயமாக எல்லா இசையமைப்பாளர்களும் ஆசைப்படுவது என்பது இந்த இயக்குனர் எனக்கு வேலை வைத்திருக்கிறார் என்றுதான். அந்த இயக்குனர் சேரன் அவர்கள் வேலை வைத்திருக்கிறார் ரீரிகார்டிங் என்ற ஒரு ஏரியாவில் புகுந்து விளாண்டிருக்கான் தம்பி. அந்த தம்பிக்கு இன்னும் பல உயரம், உன்னை தாண்டிய உயரத்தை பெறுவதற்கு இறைவனை பார்த்து நினைக்கிறேன். என்னை விட என் மகன் மீது நம்பிக்கையும் ஆலோசனையும் செய்து திரையின் பின்னணியிலிருந்து என் மகனை இயக்கிக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி, என் குடும்பத்து பிள்ளை யுகபாரதி அவர்களுக்கும், இந்த படத்திலே பாடல் எழுதிய வளரும் கவிஞர் லலிதா ஆனந்த் அவர்களுக்கும் என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.